எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க இருக்கிறோன்னா, வருகின்ற மே 1 தமிழகம் முழுவதும் கிராம சபை கூட்டம் நடைபெறும். அதுக்கான அரசு தரப்புல இருந்து அஜெண்டா வெளியிட்டிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவல் தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன என்று கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. இந்த கிராம சபை சம்பந்தமாக ஒரு சிறப்பாக ஒன்று சொல்லணும்னா, 2 வருடங்களுக்கு முன்பு என்னுடைய கிராமத்திற்கு கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்னாடி தேவையான ஆலோசனைகள் சொல்லி வீடியோ வெளியிட்டிருந்தேன். அது இந்த ஹோம் பேஜில் போனீங்கன்னா அந்த வீடியோ லிங்க் இருக்கும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கும். பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக வைத்திருக்கிறேன். மகாத்மா காந்தி சம்பந்தமான காணொலிகள், அரசு செய்தி வெளியீடு, ஆர்டிஓ சம்பந்தமான காணொலிகள், பேரூராட்சி சம்பந்தமான காணொலிகள், வருவாய்த்துறை சம்பந்தமான காணொலிகள், பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், முதலமைச்சர் முதலில் கைது அந்த திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனைகள், COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல், GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் என்னுடைய சேனலில் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டனுக்குள்ளே போகலாம். உலக வளர்ச்சித்துறை ஊராட்சி இயக்கத்தினுடைய இயக்குனர் தற்போது சென்னை மாவட்டம் தவிர மற்ற மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. எதை குறித்ததுன்னா, வருகின்ற மே 1 தொழிலாளர் தினமான அன்று கிராம சபை கூட்டம் நடைபெறுவது தொடர்பாக சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. பார்வை 1 கண்டுள்ள அரசாணைப்படி தொழிலாளர் தினமான அன்று அனைத்து கிராம ஊராட்சியிலும் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும். வார்டுகளின் சுழற்சி முறையை பின்பற்றி நடத்தப்பட வேண்டும். காலை 11 மணிக்கு நடத்தப்பட வேண்டும். மக்கள் குறைவெண், அதாவது குறைந்த மக்கள் தொகை கொண்டு நடத்தாமல் கரெக்டான அந்த மக்கள் தொகை குறைவெண் வரவிரும்பு எவ்வளோ பேரோ, 50 பேர், 100 பேரா, 300 பேரா, அந்த மக்கள் தொகை தந்தாப்பில் மக்கள் தொகை இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. பார்வை 1 கண்டுள்ள அரசாணையில் குறிப்பிட்டுள்ள பொருட்களுடன் ஏற்கனவே அரசும் ஒரு சில ஆலோசனைகள் கொடுக்குறாங்க. அது என்னென்னா, 1, கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதித்தல், குடிநீர் வசதி செலவுகள், மின்சார வசதிக்கான செலவினங்கள், பொது நிதியிலிருந்து என்னென்ன பணிகள் மேற்கொண்டாங்க அந்த விவரங்கள், இதர நிர்வாக செலவின விபரத்தையும் உங்களுக்கு வாசித்து காமிக்கப்பட வேண்டும். 2, சுகாதாரம், பள்ளி கழிப்பறைகள் மற்றும் அங்கன்வாடி கழிப்பறைகள், அங்கே உள்ள கழிப்பறைகள் மேம்படுத்துவது, இல்லை அதில் கரண்ட் ஸ்டேட்டஸை விவாதிப்பை கொடுத்து 2 பாயிண்ட் மென்ஷன் பண்ணுறாங்க. 3 பாயிண்ட் ஊராட்சி பகுதிகளில் நடைபெற்று வரும் பல்வேறு திட்டப்பணிகள் முன்னேற்றம், நிதி செலவினம் குறித்து விவாதித்தல், 2022-2023 ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசு சம்பந்தமாக என்னெல்லாம் பணிகள் மேற்கொண்டு வராங்களோ அது குறித்து விவாதித்தல், மக்களுக்கு தெரிவித்து விவாதிக்கிறது குறித்து. 4, மக்கள் திட்டமிடல் இயக்கம், பீப்புள் பிளான் கேம்பெயின், 15வது மானிய குழுவினால் கிராம ஊராட்சிகளுக்கு வழங்கப்படும் மானிய நிதி கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் பயன்படுத்தப்பட வேண்டும். இதில் ஏற்கனவே பிளான் பண்ணி எந்தெந்த திட்டங்கள்லாம் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க, அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அந்த திட்டம் எப்படி தயாரிச்சு, இதில் ஆன்லைனில் என்னென்ன திட்டங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க இ கிராம ஸ்வராஜ் அந்த வெப்சைட்டில், அது குறித்த விவரங்களை அதில் ஆட் பண்ணுறது என்னென்ன குறித்து விவாதிக்கிறது 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட், ஊட்டச்சத்து இயக்கம், வழக்கமாக தொடர்ந்து இது குறிப்பிட்டே வராங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் தனிநபர் சுகாதாரம் மேம்படுத்தும் வகையில் ஊட்டச்சத்து இயக்கம் ஒன்றிய அரசால் தீர்மானிக்கப்பட தொடர்ந்து செப்டம்பர் மாதத்தினை தேசிய ஊட்டச்சத்து மாதமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளும் கொண்டாடப்பட்டது. மேலும் ஊட்டச்சத்து சுகாதாரம் தொடர்பான முகாம்கள், இதர நடவடிக்கைகள் குறித்து இடைக்கால ஆய்வு நடத்தப்பட வேண்டும். இது குறித்து விரிவான தகவல் இருக்குது. ஃபுல்லாக நான் ரீட் பண்ண டைம் எடுக்கும், நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகிறேன். இந்த PDF-ஓட லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 6, பிளாஸ்டிக் பொருட்கள் உற்பத்தி தடை செய்தல், சுற்றுத்துறை நமக்கு சுற்றுச்சூழல் பாதிப்பை தவிர்ப்பதற்காக, தேவையில்லாத மாசு பூமியில் பட்டு அது மாசுபடுவதை தவிர்ப்பதற்காக பிளாஸ்டிக் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கை தடை பண்ணியிருக்கிறாங்க. எல்லோரும் அறிந்தது தான். முடிந்த அளவு நம்ம கடைகளுக்கு போகிற இடங்களில் வீட்டில் உள்ள ஏதாவது துணிப்பை கொண்டு போய் நம்ம பொருட்களை வாங்கிட்டு வந்தால் பிளாஸ்டிக் 1% குறைஞ்சு கொண்டே வரும். அதை மக்கள் மத்தியில் கொண்டு போங்க. ஏன்னா ஃபுல்லாக நம்ம வீட்டிலேருந்து கொடுக்குற குப்பைகளை குளத்தோரங்களையும் ஏதாவது இடத்துல போட்டு எரிக்கிறாங்க. அது நம்ம காற்றும் மாசுபடும், அப்படியே பூமியில் கிடந்தாலும் பூமி மாசுபடும். ஸோ நம்ம இடத்துலேருந்து மாற்றத்தை இது உருவாக்குவோம். இது குறித்த விழிப்புணர்வை மக்களிடத்தில் கொண்டு செல்லுங்கள்.
7 தூய்மை பாரத இயக்கம் முன்மாதிரி கிராம விருது. கிராம ஊராட்சி பகுதிகளில் திறந்த வெளியில் மலம் கழித்தலட்சிய நிலையை தொடர்ந்து தக்க வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் சுத்தம் சுகாதாரம் மற்றும் பசுமை பெணும் கிராம ஊராட்சியில் ஊக்குவித்து மேலும் சிறப்பாக செயல்பட தூண்டும் வகையில் கிராம ஊராட்சிகளுக்கான முன்மாதிரி கிராம விருது தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. இவ்விருதிற்கான ஒரு மாவட்டத்திற்கு ஒரு கிராம ஊராட்சி வீதம் தேர்ந்தெடுக்கப்பட்டு தலா 7.5 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் கேடயமும் வழங்குவது தொடர்பான முன்மாதிரி கிராம விருது குறித்த விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை அடங்கிய அரசாணை எண் 141 ஊரக வளர்ச்சி ஊராட்சி துறை நாள் 2/12/2022 அன்று வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் மாநில அளவில் சிறப்பாக செயல்படும் 3 கிராம ஊராட்சிகள் தேர்வு செய்யப்பட்டு தலா 15 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசுடன் கேடயமும் வழங்கிடவும் இவ் அரசாணையில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது இவ்விருதுகள் வழங்கப்படும். நம்முடைய ஊராட்சிய சுத்தத்திலும் சுகாதாரத்திலும் நாம் நல்ல நீட்டா வழிநடத்தி கொண்டு போவோமானால் நம்முடைய ஊராட்சிக்கு வந்து அரசு மாநில அரசு தரப்பாக ரொக்க பரிசுகள் வழங்கப்படுகிறது, அதுக்கான கேடயங்கள் வழங்குறாங்க. ஸோ நம்முடைய வீட்டை எப்படி சுத்தமாகமோ அப்படி நம்ம ஊராட்சியும் சுத்தமாக வைத்து நம்ம ஊராட்சிக்கான விருதினை பெற முயற்சி பண்ணுவோம். அடுத்து தூய்மை பாரத இயக்கம் 2020-2025 வரைக்கும் ஒரு ஷார்ட் கணக்காக போட்டு தூய்மை பாரத இயக்கம் மூலம் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள இருக்கிறாங்க. கழிப்பிறை கட்டி பயன்படுத்தி குடும்பங்களுக்கு பாராட்டு தெரிவித்தல், திறந்த வெளியில் மலம் கழித்தலட்சிய நிலையை தக்க வைத்தல், இடக்கழிவு மேலாண்மை நடவடிக்கைகள், வீடு வீடாக வந்து குப்பை வாங்குறாங்க அதை பிரித்து கொடுத்தா இன்னும் அவங்களுக்கு எளிதாக இருக்கும். ஏன்னா மக்கக்கூடிய பொருட்களை அவங்க உரமாக கூட திரும்ப சேல்ஸ் பண்ணலாம், மண்புழு உரம் தயாரிக்கைக்கு பயன்படுத்தலாம். ஆனால் நம்ம மக்காத குப்பையும் அதில் உள்ள போட்டு கொடுப்போம்னா அது பிரிக்கிறதுக்கு அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க, இல்லைன்னா மொத்தமாக அப்படியே கிடங்களை முக்குறாங்க, அது மக்கிறக்கும் காலங்கள் கடரும். நெகிழிக்கு மாற்றுப் பொருட்கள் பயன்படுத்துவதை ஊக்குவித்தல், தமிழக அரசால் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய நெகிழி பயன்பாட்டினை தடை செய்யப்பட்டிருக்கு. எனக்குமே அந்த செயல்பாடு தொடர்ந்து கண்காணிப்பு கொடுத்து மக்களுக்கு விழிப்புணர்வு குறித்து விவாதித்தல், நெகிழி மீள வாங்கும் கொள்கையினை அறிமுகப்படுத்துதல், நெகிழி பொருட்களை சரியான முறையில் மேலாண்மை செயல்படாதால் ஏற்படும் மாசுபாட்டை குறைக்கும் வகையில் மகளிர் சுய உதவிகளுக்களின் மூலம் தன்னிறைவு பற்றி நீடித்து செயல்படக்கூடிய நெகிழி அரவை இயந்திரம் சில வட்டாரங்களில் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதிலிருந்து வரும் அரைக்கப்பட்ட நெகிழி துகள்கள் சாலை பணிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. தமிழக அரசின் மீண்டும் மஞ்சப்பை முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக பொதுமக்களிருந்து நெகிழி பொருட்களை மீள வாங்கும் கொள்கையினை பிளாஸ்டிக் பைபேக் பாலிசி தங்கள் கிராமங்களில் அறிமுகம் செய்தல், திரவ கழிவு மேலாண்மை நடவடிக்கைகள், அமைந்துள்ள நீர்நிலைகள் ஆட்டுப்படிகளில் கழிவுநீர் கலத்தல், குப்பைகள் கொட்டப்படுவதன் மூலம் நீர்நிலை மேம்படுவதை தடுப்பு குறித்து விவாதித்தல், குப்பைகள் ஃபுல்லாக தட்டுற இடம் இல்லைன்னா குளத்து ஓரங்களை கொண்டு தட்டி அதை அப்படியே மாசுபடுத்துகிறாங்க, அதுக்கு மாற்று இடங்கள் எதில் பண்ணலாங்கிறத விவாதித்து அதுக்கான தீர்மானங்களை நிறைவேற்றுங்க, விரிவான கிராம சுகாதார திட்டத்தை பற்றி விவாதித்தல், ஜல் ஜீவன் திட்டம் உலக தண்ணீர் தினத்தினை முன்னிட்டு 22 மார்ச் 2022 அன்று 33 மாவட்டங்களில் 1283 ஊராட்சிகளில் 100% அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்ட ஊராட்சி என்று சிறப்பு கிராம சபை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 719 ஊராட்சிகளில் மட்டும் 100% அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்ட ஊராட்சி என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேற்குறிப்பிட்டுள்ள சிறப்பு கிராம சபையில் விடுபட்டுள்ள இதர ஊராட்சிகளில் 100% அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்ட ஊராட்சி என தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். 1283 ஊராட்சியில் பைப் எல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்லி கவர்மெண்ட்டில் ரிப்போர்ட் இருக்கு, ஆனால் சிறப்பு கிராம சபை தீர்மானம் நிறைவேற்றினது 719 தான். மீத இருக்கக்கூடிய ஊராட்சிகளும் தீர்மானம் நிறைவேற்றப்படணும் என்று அரசு குறிப்பிட்டிருக்காங்க. வேளாண்மை உழவர் நலத்துறை, உழவர் நலத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து திட்டங்கள் தொடர்பான விவரங்கள் கிராம சபை கூட்டங்களில் பங்கேற்கும் கிராம பொதுமக்கள் விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து திட்ட பயனாளிகளும் தெரிந்து கொள்ளும் வகையில் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் மூலமாக மாவட்ட அலுவலர்களால் எடுத்துக்கப்பட வேண்டும். கிராம சபை கூட்டங்களின் போது இது தொடர்பான விளக்க பதாகைகள் தொடர்புடைய வேளாண்மை உழவர் நலத்துறை மூலம் நிறுவிடவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நமக்கு நாமை திட்டம் சமூகத்தின் சுய உதவி சுயசார்பு எண்ணம் ஆகியவற்றினை வலிமைப்படுத்தவும் ஊக்குவிக்கவும் மக்கள் பங்களிப்புடன் பொது சொத்துக்களை உருவாக்கிடவும் வகையில் நமக்கு நாமை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தனிநபர்களோ குழுக்களோ நிறுவனங்களோ தனியார் அமைப்புகளோ அல்லது பொதுமக்களோ தேவையின் அடிப்படையில் பணிகளை தேர்வு செய்து மதிப்பீட்டுத் தொகையில் 1/3 வங்கி வரவழையாக மாவட்ட ஆட்சியரிடம் 1/3 வங்கி வரவழையாக மாவட்ட ஆட்சியர் வழங்க வேண்டும். மதிப்பீட்டுத் தொகையில் 50% அல்லது அதற்கு அதிகமான பங்களிப்பு தொகை வழங்கினால் ஒப்பந்த புள்ளியின்றி பங்களித்தவரையே அல்லது முகவரையே மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியரால் அனுமதி வழங்கப்படும்.
எவ்வளோ ரூபா மதிப்பீடு பண்ணுறீங்களோ அதில் 50 விழுக்காடு அதிகமான பங்களிப்பு தொகை வழங்கிட்டாங்கன்னா டெண்டரே விடாமல் யார் அதுக்கு பணம் கொடுக்குறாங்களோ அவங்களையே அந்த பணி மேற்கொள்ள ஆட்சியரால் அனுமதி வழங்கப்படும். இதுக்காக எவ்வளோ ரூபாய் ஒதுக்கியிருக்காங்கன்னா 100 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளும் அரசு வெளியிடப்பட்டுள்ளது. அது சிஎஸ்ஆர் ஃபண்டு தான் இருக்கும். அந்த ஃபண்டு மூலமாக மக்கள் மூலமாக மக்கள்லாம் இணைஞ்சு ட்ரஸ்ட் அறக்கட்டளைலாம் இருக்கிறாங்கன்னா அவங்க இணைஞ்சு தங்கள் கிராமத்திற்கு தேவையான பணிகளை நீங்களும் ஒரு சிறிய அமௌண்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணதுனால அரசு கொடுக்குற அமௌண்ட்டை வாங்கி நீங்கள் நினைத்த திட்டங்களை விரைவாக செயல்படுத்தலாம். 12 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2021-2022 ஆகிய ஆண்டுகளில் ஊராட்சிகளில் தேர்வு செய்யப்பட்டுள்ள பணிகள் முறையே கிராம சேவை கூட்டத்தில் வைத்து ஒப்புதல் பெறப்பட வேண்டும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் வரப்பெறும் புகார்கள் மற்றும் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண மாவட்ட அளவில் யாரை தொடர்பு கொள்ள வேண்டும், அவங்களுடைய தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி என்பவர்களை மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட வேண்டும். எம்ஜிஎன்ஜி திட்டத்தில் நிறைய குறைகள் இருக்கும். அதனை குறித்து மக்கள் புகார் செய்வதற்கான தொடர்பு எண், தொடர்புடைய பெயர், அவங்களுடைய மின்னஞ்சல் முகவரி விவரத்தை மக்கள்கிட்ட காமிக்க வேண்டும் சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் 1/5/2022 அன்று நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டம் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் நடைபெற உரிய நடவடிக்கை எடுத்துடும். கூட்டம் தொடர்பான அறிக்கையினை இயக்கத்திற்கு 9/5/2022 அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் வந்து அவங்க ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த கிராம சபை தீர்மானங்களை எங்களுக்கு அனுப்பிவிங்கன்னு சொல்லி. உங்களுடைய கிராம ஊராட்சிகளில் இல்லைனா வட்டார வளர்ச்சி அலுவலகங்களை கிராம சபை தீர்மானங்களை கேட்டு தரலைன்னா நீங்கள் டைரெக்டாக சென்னைக்கு நகல் கேட்டு விண்ணப்பிக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவு உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.